அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கும் தேர்வர்களுக்கு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கும் தேர்வர்களுக்கு இப்போ கடந்த 2 நாட்களாக பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் எப்போ வரும், அதாவது பிப்ரவரி மாதம் உறுதியாக ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு அதிகாரி சொல்லிட்டாரு. அதனைத் தொடர்ந்து வந்து ரிசல்ட் எப்போ வரும் என்பது குறித்த அப்டேட் வந்து இன்று வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ கடைசி 2 லாஸ்ட்டு நேற்று முந்தினம் 2 நாட்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற தகவலுக்காக தேர்வர்கள் காத்து கொண்டிருக்கீங்க. ஸோ அந்த அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா புதிய நடைமுறைப்படி தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. மற்றும் இந்த ரேங்கிங் முறைப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரிசல்ட் பப்ளிஷ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்க புதிய நடைமுறைப்படி இருக்க போது நியூ ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுலையும் சேஞ்சஸ் வந்திருக்கு இந்த குரூப் 4ல. இதுக்கு முன்னாடி இருந்த இடஒதுக்கீடு இல்லாமல் ஸோ இந்த புதிய நடைமுறைகளின்படி தான் இந்த குரூப் 4 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் அஃபிஷியலாக வரப்போகுது அஃபிஷியல் வெப்சைட்டில். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களே இன்னும் சற்று நேரத்தில் அந்த ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இந்த ரிசல்ட்டில் முக்கியமான அப்டேட்டாக நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா ரிசல்ட் எப்போ அப்படின்ற டேட்டு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் இந்த அப்டேட்டும் வரப்போகுது. ஸோ இந்த அப்டேட் ரெண்டுமே வந்து இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனல் முதல்ல பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.